கேரளா அப்படின்னு சொல்லும் போது இப்ப ரீசெண்டா தளபதி விஜய் அவர்கள் வந்து கோட் படத்துக்காக வந்திருந்தாங்க. ஐயோ, எவ்வளவு ஃபேன்ஸ் வந்து மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. கேரளால எப்படி இருக்கு நம்ம விஜய் அவர்களோட ரெஸ்பான்ஸ்? மோகன்லால் சார், மம்முட்டி சார் தான் கேரளாவில் சூப்பர் ஸ்டார். அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் விஜய் சாருக்கு இருக்கு. அவுட்புட் வர்றது 15 seconds, ஆனால் அதுக்கு முன் ஒரு 2 hours அதுக்கு பின்னாடி கஷ்டப்படுறதுக்கு, அந்த ஹேர் சேஞ்ச் பண்ணணும், அந்த பிகாஸ் நிறைய வாட்டி இது பண்ணாத ஒரு லுக் வருவார். நீங்கள் பப்ளிக்லாம் வெளியே போயிருக்கீங்க, பப்ளிக் பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களா? ஆமாம், பார்த்து நிறைய பேர் செல்ஃபி எல்லாம் எடுப்பார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அவங்க வந்து செல்ஃபி எடுப்போம். நிறைய விஷயங்கள் எம்ஜிஆரை பற்றி உங்ககிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிருக்கிறாங்க. ஐயோ, அழுதுட்டு இருப்பார், நிறைய பேர் அழுதுட்டு இருக்கு. நான் கோல் பண்ணி, தம்பி என்னை பார்த்தா அப்படியே இருக்கு, தம்பி நீ இன்னும் வீடியோ பண்ணணும் அப்படியெல்லாம் சொல்லி நிறைய கோல் வருவார். அப்போ ஆக்சுவலி நான் எம்ஜிஆர் சார் மாதிரி இருக்குன்னு எங்கேயும் கிளைம் பண்ணலை. ரியல் எம்ஜிஆர் இன்டு மீஷோ எம்ஜிஆர், ஃப்ளிப்கார்ட் எம்ஜிஆர், அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வருவார். சுஷில் அம்மாவை நீங்கள் நேரில் பார்த்துருந்தீங்க, அந்த திரும்ப ஓ ஆக்சுவலி அது என்ன, நான் இப்போ எம்ஜிஆர் ஷியாஸ் அப்படின்ற ஒரு பட்டம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஷியாஸ் அப்படின்ற ஒரு நார்மல் ஒரு இளைஞர் எப்படி இருப்பார், என்ன பண்ணுவார், என்ன மேலே அதிகமாக ஆசை? எனக்கு நடிக்கிறதுக்கு தான் ஆசை. ஆக்டிங் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்? ஆமாம். ஆக்சுவலி எம்ஜிஆர் சார் ஐடென்டிட்டி ஃபுல்லாக கண்டினியூ பண்ணணும்னு எனக்கு இல்லை. ஏன்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க என்கிட்ட இன்டர்வியூ வரும்போது கூட, நான் அதுதான் ஆக்சுவலி. ஏன்னா நான் இந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு கூட போகாததுக்கு ரீசன் அப்படிதான், பிகாஸ் என்ன யூரோப், இந்த நிறைய யூரோப்பில் இருந்து நிறைய மலேசியா சிங்கப்பூர் ஓகே எல்லாருந்தும் ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்டு ஹை அமௌண்ட் பேமெண்ட் தரேன் அப்படி எல்லாம் சொல்லி. எதனால நீங்கள் போகல? போகலன்னா இப்போ நாம எம்ஜிஆர் சார் வேஷத்தில் போய் ஏதாவது தப்பு ஏதாவது பண்ணிட்டா அவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி, இல்லைன்னா பெர்ஃபெக்டாக அவங்க மாதிரி பண்ண முடியணும். அப்படி பண்ணாத ஒரு போனால் அது அவங்கள அசிங்கப்ப அந்த ஒரு பயம் எனக்கு இருக்குது. அப்போ நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறேன், அதனால போகலை. ஓகே, இதனால நீங்கள் அதை சூஸ் பண்ணல? இல்லை, சரி ஓகே, ஒரு பக்கம் நீங்கள் யோசிக்கலாம்ல, நமக்கு அவரோட உருவம் கொடுத்துருக்காரு, அவரோட சாயல் நம்மகிட்ட இருக்கு, நம்ம அதை கொஞ்சம் இல்லை நான் இப்போ கிளைம் பண்ணலை இருக்குன்னு மக்கள் சொல்றது தான். அதுதான் மக்களோட விஷயம் தான். மக்களோட விஷயம் என்ன இருக்குன்னா, ஓகே கடவுள் ஐ மீன் எம்ஜிஆர் ரூபத்தில் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் விஷயம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி எம்ஜிஆர் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுற ஒரு ஆசைகளும் கமெண்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்குல்ல, அதை நீங்கள் ஏன் ஃபாலோ பண்ணல? அது அதுதான், அவங்களால தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஓகே, பட் அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்ந்து போயிட்டேன். இப்ப ஒருத்தருக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, என்னோட வாழ்க்கை என்னோட ஏதாவது கிரியேட்டா பண்ணணும், அவ்வளவுதான். அவங்களும் கூட இருக்கணும். ஓகே, கேரளா அப்படின்னு சொல்லும் போது இப்ப ரீசெண்டா தளபதி விஜய் அவர்கள் வந்து கோட் படத்துக்காக வந்திருந்தாங்க. ஐயோ, எவ்வளவு ஃபேன்ஸ் வந்து மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க, சென்னையிலும் சரி எல்லா இடத்துலயும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த திரண்டும் கேரளால எப்படி இருக்கு நம்ம விஜய் அவர்களோட ரெஸ்பான்ஸ் பத்தி? கேரளாவோட என்ன சொல், தத்து தத்து மலையாளத்துல சொல்லுவாரு, அடோட் அடோட் பண்ண புள்ளா சொல்லுவாரு, தத்து புள்ளை. கேரளாவோட தத்து புள்ளை தான் விஜய். ஓகே, ஏன்னா மோகன்லால் சார், மம்முட்டி சார் தான் கேரளாவில் சூப்பர் ஸ்டார். அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் விஜய் சாருக்கு இருக்கு. அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் ஷோ எல்லாம் காலையில் ஏர்லி மார்னிங் எல்லாம் அங்கே வச்சிருக்கிறேன். அண்ட் கேரளாவில் டாப் கலெக்ட் பண்ண மூவிஸில், மலையாள மூவிஸ் எல்லாமே டாப் கலெக்ட் பண்ண மூவிஸில் விஜய் சார் மூவிஸ் இருக்கு. 5 மூவிஸில் ஒரு மூவி விஜய் சார் மூவி தான். கேரளா மூவிஸ் எல்லா மலையாள மூவிஸ் எல்லாம் சேர்ந்தாலும் அதில் ஒரு மூவி விஜய் சாரோட மூவி தான். அந்த அளவுக்கு அவங்க அங்கே சூப்பராக இருக்கு. ஏன்னா சில நிறைய வருஷங்கள் கழிச்சு திருப்பியும் கேரளாவுக்கு வந்திருந்தாரு. அந்த ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது தமிழ்நாடு இருக்கிற மக்கள்லாம் இப்படி எங்க விஜய் இப்படி கொண்டாடுறீங்களே என்று ஒரு பக்கம் பொறாமை இருந்துட்டு இருக்கு மக்கள் மனதில். எங்க எங்க விஜய் அது இப்போ அவங்க எப்படி எதுக்கு பேசுன தெரியல. நிறைய ஏசா விஜய் சார் அங்க ஓகே சிங்கம் மாதிரி தான் இருக்கு. சிங்கம் மாதிரி எல்லா இடத்துலயுமே சிங்கம் தான் நம்ம. ஆமா, இப்போ அவர் அரசியல் வர்றதா ஒரு தகவல் எல்லாம் வந்திருக்கு, அதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி தோணுது? ஐயோ, அதை பத்தி பேசுறதுக்கு நான் ஆள் கிடையாது. ஓகே, அதை பத்தி எனக்கு எனக்கு தெரியும். மக்களா பாருன்னா அவங்களுக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவங்க வரலாம், அவங்க நல்லா பண்ணலாம். அதுக்கு என்ன, இப்ப உங்களுக்கு அரசியலுக்கு வரணும்னா உங்களுக்கு வரலாம், எனக்கு அரசியலுக்கு வரணும்னா எனக்கு அரசியல், யாருக்கா இருந்தாலும் அரசியலுக்கு வரலாம். அது மாதிரி ஒருத்தர் அவங்களும் அவங்களுக்கும் வரலாம். அவங்க வரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல எதுக்கு சொல்லணும்? அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அவங்களோட வந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவங்களுக்கு வரலாம். சொசைட்டிக்கு தப்பா இல்லாத இது யாரு பண்ணாலும் அது அவங்களோட ஃப்ரீடம் தானே. ஸோ அதனால அது இன்னும் வேணாம்னு சொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. ஓகே, சினிமா சைட்ல இருந்து செலிபிரிட்டி சைட்ல இருந்து யாராச்சும் உங்களுக்கு மறக்க முடியாத விஷ்ணா இந்த லுக்க லைக்க பாத்துட்டு சொல்லியிருக்காங்களா? எனக்கு பாண்டிராஜ் சார் என்னோட நீங்க மீட் பண்ணிருந்தீங்க, மீட் பண்ணியிருந்தேன், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் அங்க இருந்து சாப்பிட சொன்னேன். ஓகே, அங்க என்னோட அக்கோமடேஷன், ட்ரெயின் டிக்கெட்,
எல்லாமே அவங்க தான் பார்த்துட்டு இருக்கிறேன். பண்ணுராஜ் சார் பார்த்து. ஆமா, அது ரொம்ப மறக்க முடியாத விஷயம் எனக்கு. அது என்னமோ ஒரு நமக்கு நம்ம இந்த ட்ரீம் எல்லாம் ட்ரீம்லாம் பார்ப்பேல, அப்படி ஏதாவது யாராவது அப்படி நம்ம இப்படி அந்த மாதிரி எனக்கு ஷோக் ஆயிட்டு. பிகாஸ் என்னமோ ஹைட்ஸ்ல இருக்கிறவங்க, அவங்களெல்லாம் எவ்வளோ லெஜெண்டரி, எத்தனை காலம் முன்னாடியே சினிமாவில் நிறைய படம் நடிச்சு டைரக்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் என்ன மாதிரி ஏதோ ஊர்ல சின்ன பையன் எங்கேயோ சுத்திட்டு இருக்கிற என்ன போய் அவங்க என்ன எனக்கு ட்ரெயின் டிக்கெட் எனக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட், அவங்க வீட்டுல பிரேக்ஃபாஸ்ட், அவங்களுக்கு அது அவசியமே இல்லை. இருந்தாலும் அவசியமே இல்லையே அவங்களுக்கு, அது எதுக்கு அவசியம் அவங்களுக்கு? என்னால ஏதாவது யூஸ் அவங்களுக்கா? இல்ல, ஒரு யூஸும் கிடையாது. அப்ப நான் நினைச்சேன் அது எப்படி அப்படி. அப்ப எனக்கு கிடைச்ச ஒரு ஆன்சர் என்னன்னா, அதனாலதான் அவங்களெல்லாம் அங்கே இருக்கிற ஹைட்ஸ்ல அந்த மைண்ட் செட் இருக்கிறதுனால ஈக்கோ. பெரியவர்கள் சிறியவர்கள், ஏழைகள் பணக்காரங்கள், அப்படி பார்ஷாலிட்டி இல்லாம எல்லாரையும் ஒரு மாதிரி பாக்குறது, அதனாலதான் அவங்களெல்லாம் கொண்டாடுறேன். வந்திருக்கே ஒரு படத்துல நடிச்சிருக்கு, பட் அதை பத்தி ஒன்றும் சொல்ல முடியாது. அபிஷியல் கன்ஃபர்ம். பட் இன்னுமே ஆசைகள் இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி கேரக்டர் சூஸ் பண்ணுன்ற ஆசை இருக்கு? ஆக்சுவலி ஏன்னா எனக்கு எந்த மாதிரி கேரக்டர்னு கிடையாது. நடிக்கணும், ஆக்டர் ஆகணும், அவ்வளவுதான். அது ஏன்னா நமக்கு ஃபேம் அண்ட் கேஷ் கிடைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து. பட் அது என்னை பொறுத்த வரைக்கும் அது செகண்டரி தான். இது நான் சும்மா இது பேச்சுக்காக சொல்லலை, உண்மையான விஷயம்தான். என்னை பொறுத்த வரைக்கும் அது செகண்டரி தான். எனக்கு எதுக்கு நடிக்கிறதுக்கு ஆசைன்னா, அந்த ஆக்ஷன் கட்டுக்கு இடையில் ஒரு மேஜிக் நடக்கும். நம்ம ஐடென்டிட்டி, நம்ம பர்சனாலிட்டி, நம்ம பாடி லாங்குவேஜ், நம்ம வே ஆஃப் டாக்கிங் எல்லாம் ஹைட் பண்ணி இன்னொராளா மாறும். இன்னொராளா மாறி பேசுவேன், இன்னொராளா மாறி டைலாக் பண்ணுவேன், அந்த டைலாக் எல்லாம் அந்த கேரக்டர் மாதிரி. ஸோ அந்த ஃப்ராக்ஷனல் செகண்ட்ஸ் இல்லை அந்த ஆக்ஷன் கட்டுக்கிட ஏதோ ஒரு மேஜிக் நடப்பாரு. அப்போ நாம நினைக்காத விஷயங்க வேற நாம பண்ணுவாரு, அந்த கேரக்டராகவே வாழ்ந்துரும். அப்புறம் அது கட் பண்ணதுக்கு அப்புறம் நாம பார்க்கும் போதா, ஓ இப்படி நான் பண்ணிட்டீங்களா, தெரியல. புகழ்னா நாம அதுல என்ன சொல்றது, ரொம்ப மைண்ட் அதாவது மறந்தொன்னும் பண்ணக்கூடாது. புகழ் வந்தா தலைகணம் இருக்கக்கூடாது, அதுதான் சொல்ல. ஆமா, ஓகே. புகழ்னா அந்த அவமானம் அதெல்லாம் சேஞ்ச் ஆயிடும். ஓகே, உங்க வாழ்க்கையில சந்திச்ச அவமானங்கள் இருக்கா ஷியாஸ்? இல்ல, அப்படி அந்த அளவுக்கும் இல்ல. இப்போ ஒருத்தர் ஃபெயிலியரை நோக்கி போயிட்டு இருக்காங்க, ஃபெயிலியர்ல இருந்துட்டு இருக்காங்க, அவங்க என்ன விஷயம் பண்ணா அவங்களுக்கு ஊக்கம் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க பிடிச்ச விஷயம் பண்ணணும். ஆமா, இப்ப நாம ஏதாவது ஜாப் இல்லை, நாம சில பேர் சொல்லுவாரு நமக்கு அந்த விஷயத்துக்கு ஸ்கோப் இருக்கு, அந்த விஷயம் ஸ்கோப் இருக்கு, நீங்க அந்த சப்ஜெக்ட் எடுங்க இல்லை அந்த கோர்ஸ் எடுங்க சொல்லுவாரு. ஸோ எந்த விஷயத்துக்கு ஸ்கோப் இருக்கு அது எடுக்கக்கூடாது. நமக்கு எந்த விஷயம் பிடிக்கும் அதுதான் சூஸ் பண்ணணும். வீட்டில் ஃபேமிலியில் எப்படி சப்போர்ட்ஸ் இருக்கா உங்களுக்கு, இல்லை எப்படி பார்க்குறாங்க? ஓகேதா, எல்லாம் அப்படி நல்லா இருக்கு, எல்லாரும் சொல்றாங்க, எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? ஆமாம், ஆமாம். ஓகே, அம்மாவை பற்றி சில வார்த்தைகள் நீங்கள் சொல்லுங்கள். அம்மாவை பற்றி சொல்லணும்னா, எனக்கு ரொம்ப இந்த உலகத்தில் ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் அம்மா தான். என் அப்பா பிடிக்கும், அம்மாவை பிடிக்கும், அவர் ரெண்டு பேரும் தான் எனக்கு. பிகாஸ் நான் ஒரு ஒரே ஒரு பிள்ளை தான். அப்போது அம்மாவை பிடிக்கும், அம்மாவை பிடிக்கும்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும். எல்லாருக்குமே அம்மானா பிடிக்கும்ல? ஆமாம், கண்டிப்பாக எனக்கு பிடிக்கும். இந்த நீங்கள் மேக்கப்லாம் போடுறீங்க, எம்ஜிஆர் மாதிரி மேக்கப் போட்டிருந்தீங்க, இப்போ நம்ம கூட பார்த்துட்டு இருந்தோம், ஒரு வித்தின் ஒரு 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸ்ல ரெடி ஆகிட்டீங்க. இதுக்கு பின்னாடி நிறைய வழிகள்லாம் இருக்குல்ல உங்களுக்கு, அதெல்லாம் நீங்க என்ன என்ன சொல்ல வரீங்க? ஆக்சுவலி இன்னொரு விஷயம், நம்ம இந்த பாக்குறது 15 செகண்ட்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோ தான் எல்லாரும் பாக்குறது என்னோட. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வீடியோ பண்ற எல்லாரோடையும் அது அப்படிதான். ஏன்னா அந்த அவுட்புட் வர்றது 15 செகண்ட்ஸ், ஆனா அதுக்கு முன் ஒரு 2 ஹவர்ஸ் அதுக்கு பின்னாடி கஷ்டப்படுறது. அந்த ஹேர் சேஞ்ச் பண்ணணும், அந்த பிகாஸ் நிறைய வாட்டி இது பண்ணாதான் ஒரு லுக் வருவாரு, நிறைய வாட்டி அப்படி இப்படி ஹேர் எல்லாம் சேஞ்ச் பண்ணாதான்
அவரு லுக் வருவாரு, அந்த பெர்ஃபெக்ட்டான வீடியோ வரதுக்கு ஒரு கஷ்டங்கள் இருக்கு, டயர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் வீடியோ ஷூட். பட் ஆனா பாக்குறவங்களுக்கு தெரியாதுல்ல, அது வெறும் அது தெரிய வேண்டாம், அது தெரிய வேண்டாம் அவசியம் கிடையாது அவங்களுக்கு. இல்ல அவங்களுக்கு என்ன, அவங்க ரீசார்ஜ் பண்ணி அவங்க நெட் பண்ண அவங்க போன் அவங்க பார்க்கும்போது அவங்கள அவங்க சொல்லியிருக்கா நம்ம கிட்ட போய் வீடியோ பண்றதுக்கு. இல்லை, நம்மளோட இஷ்டம் அது பாக்குறது அவங்கள்ட்ட இஷ்டம். அப்ப அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வீடியோ பண்றேன், நீங்க வீடியோ பாக்கணும் அப்படி சொல்லக்கூடாது. இல்ல அது அவங்க இஷ்டம். எம்ஜிஆர் நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச படம்? எனக்கு மலைக்கள்ள பிடிக்கும், அலிபாபா பிடிக்கும், அப்புறம் நிறைய மாட்டுக்கார வேலன், மதுரை வீரன், நாடோடி மன்னன், ஆயிரத்தில் ஒருவன், எங்க வீட்டு பிள்ளை, உலகம் சுற்றும் வாலிபன், மந்திரி குமார், நிறைய நிறைய பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். எம்ஜிஆர் அவர்கள் பிடிக்கும். பிடிச்ச டயலாக் நான் என்ன சொல்லுவேன்? ஆமா, இந்த ஜாதிய பத்தி சொல்லுவாரு, நீங்க எல்லாம் மேல் ஜாதி, நான் எப்படி உங்ககிட்ட, அப்புறம் மேல் ஜாதி கீழ் ஜாதி இருக்கலாம், இந்த கேள்வி கேட்டா சமுதாயம் ஓகே, அந்த நிலை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் தாண்டி நான் என்னோட வாழ்க்கையை நோக்கி இதுதான் போகணும், அடுத்த கட்டம் நான் இதுதான் போகணும், ஷியாஸோட ஆசைகள் அடுத்த லெவல் நான் இதுதான் போகணும், என்ன இருக்காது? ஆக்டிங், ஆக்டிங் சினிமா. அதுக்கு என்ன ட்ரை பண்றீங்க இப்போதைக்கு? ஏதாச்சும் ஆடிஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தேன், பட் இப்போ வீடியோஸ் எல்லாம் பண்ணி ட்ரை பண்றேன், ஒரு ஏதாவது ட்ரை கிடைக்கும் நினைக்கிறேன். நீங்க பப்ளிக் எல்லாம் வெளியே போயிருக்கீங்க, பப்ளிக் பார்த்து ரெகக்னைஸ் பண்றாங்களா? ஆமா, பார்த்து நிறைய பேர் செல்ஃபி எல்லாம் எடுப்பாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நமக்கே சந்தோஷமா இருக்கு அவங்க வந்து செல்ஃபி எடுக்கும்போது. இப்படி பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியான தருணமும் இருக்கும், சில பக்கம் சோகமான தருணமும் இருக்கும்ல, அவங்க போட்டோ எடுக்க போகும்போது நிறைய விஷயங்கள் எம்ஜிஆர் பத்தி உங்ககிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிருக்க தருணம் தான் இருக்கு. ஐயோ, அழுதுட்டு இருப்பாரு, நிறைய பேர் அழுதுட்டு இருக்கு, என்ன ஃபோல் பண்ணி, தம்பி உன்னை பார்த்தா அப்படியே இருக்கு தம்பி, நீ இன்னும் வீடியோ பண்ணணும் அப்படி எல்லாம் சொல்லி நிறைய கோல் வருமாறு வந்துட்டு இருக்கு. ஓகே, என் மறக்க முடியாத ஒரு கமெண்ட் நான் என்ன சொல்லுவீங்க உங்க லைஃப்ல? மறக்கவே முடியாத ஒரு கமெண்ட் என்னன்னா, இப்போ நீங்க குப்பையில இருக்கிற மாணிக்கன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கு, அது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு கமெண்ட். நீங்க குப்பையில இருக்கிற மாணிக்கன் தானே என்கிட்ட அவர் கமெண்ட் பண்ண, அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆயிட்டேன். வாவ், சூப்பர் கமெண்ட். இவ்வளவு மேக்கப்ஸ் பண்றீங்க, இதெல்லாம் பண்றீங்க, உங்களுக்கு பாடி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் கூட இல்ல? அதெல்லாம் உங்களுக்கு இல்ல? இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. உனக்கு உங்களோட ஒரு ஆளா கலந்திருக்காரு எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு பார்வையதான் மக்கள் சொல்ற கமெண்ட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க நீங்க? அப்படிதான். ஓகே, அண்ட் இவ்வளவு விஷயம் பண்றீங்க நீங்க வந்துட்டு எம்ஜிஆர் மாதிரி ஃபாலோ பண்றீங்க, மக்களுக்காக இந்த விஷயம் நான் பண்ணணும்னா எந்த விஷயம் நீங்க பண்ணுவீங்க? எம்ஜிஆர் சார ஃபாலோ பண்ணி நம்ம விஷயம் மக்களுக்காக இதை பண்றது அவ்வளவு ஈஸி இல்லை, பிகாஸ் அவங்க அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. தமிழ்நாடோட ஐக்கன் தானே அவங்க. நான் கூகுள்ல ஜஸ்ட் சும்மா எம்ஜிஆர் சாரை முதல்ல சர்ச் பண்ணும்போது அது கூகுள்ல வந்தது, ஐக்கன் ஆஃப் தமிழ்நாடு தான் சொன்னது. அதுக்கப்புறம் என்ன வேணும்? அப்போ நல்லது பண்ற பண்ணணும்னு ஆசை இருக்கு, பட் எம்ஜிஆர் சார மாதிரி பண்ணணும்னுல்ல, அது நமக்கு அது வேற இல்லை, லீக் தான். உங்க லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்காங்க உங்களுக்கு? எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய நல்ல இம்பார்ட்டண்டான ஒரு கூட்டம் தான் என் கூட இருக்கிறது. அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு, இப்போ நம்ம ஃபினான்சியல் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவார். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கு, இப்போ சொல்லுவார், இப்போ ஆஷிக், ஷிஜாஸ், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு, லபீப், ஷாஜிர், நிறைய பேர் இருக்கு. இப்போ எனக்கு சொல்றது வார்த்தை நிறைய பேர் இருக்கு, அதனால இதான். ஸோ அவங்க கிட்டே இப்போ ஆஷிக், அவங்க ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்றீங்க அவங்க, ஆஷிக் வந்து, ஸோ அவங்ககிட்ட எல்லாம் கேஷ் எல்லாம் நம்ம கேட்டுட்டு இப்போ அவங்க இப்போ கொடுத்து, அதுக்கப்புறம் மீண்டும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக மீண்டும் நம்ம கேஷ் கேட்டா அப்பவும் கொடுத்துடும். இது கேட்காம அப்பவும் நமக்கு எது கேஷ் கொடுக்கறதுனால ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி கிடையாது, பண உதவி அந்த தேவையான தருணத்துல கொடுக்குறாங்க, ஹெல்ப் பண்றது. ஆமா, அப்படி ஹெல்ப் பண்றீங்க, அது ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுனாலதான், நல்ல மைண்ட் செட் இருக்கிறதுனாலதான். ஸோ அப்படி அங்கேயும் இப்போ நம்மளும் ஷேர் பண்ணுவாரு, அங்க இப்ப நமக்கு அவங்க கிட்ட இல்லையா நம்மளும் கொடுப்பாரு, அப்படிதான். அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நான் சொல்றது கேஷ் ஃப்ரெண்ட்ஷிப்போட பேசிக் கிடையாது, நான் அதோட எக்ஸாம்பிள் சொன்னேன், புரியுது? அது ஒரு சின்ன ஒரு இதுவா, ஃப்ரெண்ட்ஷிப்போட பேஸ் என்னன்னா ஒரு ரீசனும் இருக்க கூடாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுல ஒரு ரீசனும் இருக்க கூடாது, அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, எக்ஸாக்ட்லி, புரியுது. ஆமா, இப்ப நானும் உங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனது, இப்போ நிறைய பேர் தண்ணி அதுக்கும் அது மூலமா ஃப்ரெண்ட் ஆனவர் இருக்கும், தம்மடி மூலமா ஃப்ரெண்ட் ஆனவர் இருக்கும், ஏதாவது கேஷ் விஷயமா ஃப்ரெண்ட் ஆனவர் இருக்கும், ஏதாவது மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட்னால ஃப்ரெண்ட்ஸ் ஆனவர் இருக்கும். அது ஃப்ரெண்ட்ஸ் தான், ஓகே தான். ஃப்ரெண்ட்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் மொழி அதெல்லாம் என்ன சொன்னது, ஒரு ரீசன் கிடையாது. நான் அவரோட ஃப்ரெண்டா இருக்கு, எப்படி ஃப்ரெண்ட் ஆனேன் அதுக்கு ஆன்சர் தெரியாது, சிம்பிளா இருக்கும், சின்ன விஷயமா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்.
நிறைய விஷயம் நம்ம பேசிட்டோம். உங்களுக்கு என்ன மக்களுக்கு சொல்ற விஷயம் இதெல்லாம் தருணத்துல எடுத்து நீங்க சொல்லலாம்? மக்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, இப்போ நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கு நாம ஒருத்தரை இமிட்டேட் பண்றவங்க. அப்ப ஆக்சுவலி நான் எம்ஜிஆர் சார் மாதிரி இருக்குன்னு எங்கேயும் கிளைம் பண்ணலை, இப்பவும் கிளைம் பண்ணலை. நான் இதுவரை அதனாலதான் எங்கேயும் ப்ரோக்ராம்ஸுக்கு ஒன்றும் போகாது. ஸோ நிறைய பெரியவங்க வயசானவங்க அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கனால்தான் இது பண்ணுறேன். ஸோ நான் அதுக்கு கீழே எக்ஸ்பெக்ட் பண்ணுற கமெண்ட்ஸ் இருக்குது, இந்த ட்ரெண்டிங்கான கமெண்ட்ஸ் இருக்குல்ல, இப்போ ரியல் எம்ஜிஆர் இன்டூ மீஷோ எம்ஜிஆர் ஃப்ளிப்கார்ட் எம்ஜிஆர் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வருவார். இன்னொரு கமெண்ட்ஸ், ஓகே இன்டர்வியூல நல்லா இருக்கு பட் இது யாருன்னு கூட சொல்லுங்க, ஏன்னா மீசை வரைஞ்சி உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படி கமெண்ட்ஸ் வருவார். ஸோ அதான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்கிறேன், நான் எங்கேயும் கிளைம் பண்ணலை, நான் எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன். இது யூஸ் பண்ணி எங்கேயும் போய் கேஷ் சம்பாதிச்சு அப்படியும் கிடையாது. இதா பெரியவங்க நிறைய பேர் இருக்கு, வயசானவங்க படுத்துட்டு இருக்கிறவங்க, அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம அவங்க அவங்க தான் இந்த உலகத்துல முன்னாடி நம்ம முன்னாடி வந்தவங்க தானே, அப்போ அவங்களுக்காக தான் பண்றேன். சூப்பர். சுஷில் அம்மாவை நீங்க நேரில் பார்த்துருந்தீங்க, அந்த திரைப்படம் எப்படி இருந்துச்சு? ஓ ஆக்சுவலி அது என்னன்னா, அவங்க எம்ஜிஆர் சாருக்கு பாடின ஒரு பாட்டு இருக்கு, சொத்து தேனே போல அவங்க பாடுற பாட்டான்னு தெரியல, அப்படி ஏதோ ஒரு பாட்டு தான். அந்த பாட்டுக்கு அவங்க கூட எனக்கு ரீல் பண்ண முடிஞ்சது. ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி, என்னோட அப்பா அம்மா பிறக்கிறதுக்கு முன்னாடி, அப்பா இல்ல அம்மா பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கும், அப்பா தெரியல எனக்கு, இருந்த சினிமா, அப்பா ஷூட் பண்ண சினிமா, அதுல எம்ஜிஆர் சாருக்கு பாடின லெஜெண்டரியான சிங்கர் சுஷீலாமா, அவங்க அந்த பாட்டுலயே எனக்கு ரீல்ஸ்ல என் கூட இருந்து, அது மறக்க முடியாத விஷயம். அந்த ரீல் தான் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. ஆமா. தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச், உங்களோட வேலுபிள் டைம்க்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இதே மாதிரி மக்களை நீங்க என்டர்டெயின் பண்ணணும், அதுதான் எங்களோட ஆசையா இருக்கு. அண்ட் ஃபியூச்சர்ல நிறைய இடத்துல நீங்க ரீச் ஆகணும். ஓகே, தேங்க்யூ சோ மச், உங்களோட வேலுபிள், தேங்க்யூ.